வணக்கம் நண்பா. ஜூன் மாத துறை தேர்வு கணினி வழியில் அறிமுகம் டிஎன்பிஎஸ்சி அறிவிப்பு. வரும் ஜூன் மாதத்தில் நடைபெற உள்ள துறை தேர்வுகளில் கணினி வழி தேர்வை அறிமுகப்படுத்துவதாக தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் அறிவித்துள்ளது. இதுகுறித்து தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பு, கடந்த 2017 திருத்தியமைக்கப்பட்ட பாடத்திட்டம் மற்றும் தேர்வு முறைப்படி துறை தேர்வுகள் வருடத்திற்கு இருமுறை, அதாவது மே மற்றும் டிசம்பர் மாதங்களில் நடத்தப்பட்டு வருகின்றன. துறை தேர்வுகளின் நடைமுறையை சீரமைப்பிக்கும் பொருட்டு தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தால் ஜூன் 2021 நடைபெற இருக்கும் துறை தேர்வுகளில் கணினி வழித்தேர்வினை அறிமுகப்படுத்துகிறது. பல்வேறு துறைகளிடமிருந்து பெறப்பட்ட கருத்துருக்களின் அடிப்படையில் திருத்தியமைக்கப்பட்ட பாடத்திட்டம் மற்றும் தேர்வு முறை தேர்வாணைய இணையதளம் www.tnpsc.gov.in பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது. கணினி வழித்தேர்வினை அறிமுகப்படுத்துவதற்கிணங்க கொள்குறி வகை அப்ஜெக்டிவ் தேர்வுகளுக்கான துறை தேர்வுகள் கணினி வழித்தேர்வாக நடைபெறும். விரிந்துரைக்கும் வகையிலான துறை தேர்வுகளை பொறுத்த மட்டில் தற்போதுள்ள நடைமுறையான எழுத்து தேர்வு வகையிலேயே நடைபெற தொடரும். கொள்குறி வகை மற்றும் விரிந்துரைக்கும் வகை எழுத்து தேர்வுகளை கட்டாயமாக ஒருங்கிணைத்து எழுத வேண்டிய துறை தேர்வுகளை பொறுத்த மட்டில் தேர்வர்கள் கொள்குறி வகையிலான கணினி வழித்தேர்வு மற்றும் விரிந்துரைக்கும் வகை எழுத்து தேர்வுகளுக்கு தனித்தனியே தேர்வு எழுத வேண்டும். மேற்கூறிய பாடத்திட்டம் மற்றும் தேர்வு முறை நடைபெற இருக்கும் துறை தேர்வுகளிலிருந்து உத்தேசமாக கணினி வழி தேர்வுகள் 22/6/2021 26/6/2021 நடைபெறும். விரிந்துரைக்கும் வகை எழுத்து தேர்வுகள் 27/6/2021 நடைபெறும். கொள்குறி வகை மற்றும் விரிந்துரைக்கும் வகை எழுத்து தேர்வுகளை ஒருங்கிணைத்து எழுத இருக்கும் தேர்வர்கள் கொள்குறி வகையிலான கணினி வழி தேர்வு மற்றும் விரிந்துரைக்கும் வகை எழுத்து தேர்வுகள் அவற்றிற்கென ஒதுக்கப்பட்ட இருவேறு தினங்களில் தேர்வு எழுத வேண்டும். நடைபெற இருக்கும் இத்துறை தேர்வினை எதிர்கொள்ளும் தேர்வர்கள் தேர்வாணைய இணையதளத்தினை தொடர்ந்து கண்காணிக்கும்படி அறிவுறுத்தப்படுகிறார்கள். இவ்வாறு கூறப்பட்டுள்ளது. இதே போன்ற வீடியோக்களை நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், நண்பா.